சிறுமி பரிசில் பரீட்சை வகுப்புகள் தொடர்பில் வெளியான அதிரடி தகவல். குறைந்த வருமானம் பெறுவோருக்கான திட்டம் அரசாங்கத்தின் விசேட அறிவித்தல். முல்லைத்தீவில் இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, வெளியான அதிர்ச்சி காரணம். 72 மணி நேரத்தில் மற்றொரு சிக்கலில் இலங்கை மக்கள், அமைச்சரின் இறுதி முடிவு வெளியானது. பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு. இலங்கையில் 5வது கொரோனா அலை உருவாகும் அபாயம். பேராபத்தை நோக்கி நகரும் இலங்கை, வெளியான அதிர்ச்சி தகவல். ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை தொடர்பான அனைத்து வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்படவுள்ளது. புலமை பரிசல் பரீட்சைக்காக ஜனவரி 22ஆம் தேதி வரை இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை கற்பித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கப்படும் என பரீட்சை துணைக்குழம் அறிவித்துள்ளது. எனவே விரிவுரைகளை ஒழுங்கமைத்தல் மற்றும் நடத்துதல், விரிவுரைகள் கருத்தரங்குகள், செயலமர்வுகள், முன்கண்காணிப்பு வினாக்களுடன் வினாத்தாள்களை வெளியிடுதல் மற்றும் விநியோகித்தல் போன்ற நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இலவச சூரிய கலங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோகோகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய 5 வோல்ட், 10 வோல்ட் மற்றும் 15 வோல்ட் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய கலங்கள் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது. மேலும் சுமார் 5 வோல்ட் சூரிய கலங்களை பெறுபவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். அவர்கள் 10 வருடங்களின் பின்னர் 10000 ரூபாயையும் பெற்றுக்கொள்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த திட்டத்திற்கு அமைய ஆரம்ப காலத்தில் 14000 வீடுகளுக்கு சூரிய கலங்களை இலவசமாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் உள்ள பகுதியொன்றில் உள்ள இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று தினம் மாலை முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் கணேஷ் வீதி தேவிபுரம் பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய ஆறுமுகம் பிரதீபன் என்ற குடும்பஸ்தர் இவ்வாறு வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது வீட்டில் ஏற்பட்ட குடும்ப முரண்பாடு காரணமாக இவ்வாறான தவறான முடிவினை எடுத்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடளாவிய ரீதியில் சில பகுதிகளில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதனை மீளமைப்பதற்கான 2 தடவைகளில் 3000 மெட்ரிக் டன் டீசல் வழங்கப்பட்டதுடன் இனி டொலர்கள் இன்றி அவ்வாறு எரிபொருளை வழங்க முடியாது என வலிசக்தி அமைச்சர் உதயகம்மன்வில தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை டொலர்களை வழங்கினால் மசகு வண்டியை இறக்குமதி செய்து வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபைக்கு வழங்குவதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கினால் வாகனங்களுக்கான எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் சிறிதளவிலான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரத்னபுரி, கள்ளுத்துறை, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ஒமிக்ரான் மாறுபாடு காரணமாக இலங்கையில் 5வது கொரோனா வைரஸ் அலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரச வைத்தியதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. வார இறுதி நீண்ட விடுமுறையின் போது பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஒன்றுகூடல்கள் அதிகளவில் இடம்பெற்றதால் அடுத்த 2 வாரங்களில் நாளொந்தும் இலங்கையில் பதிவாகும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அந்த சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார்.
ஒமிக்ரான் மாறுபாட்டின் காரணமாக உலகம் முழுவதும் குறிப்பாக அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் கனடாவில் நோய் தொற்று விகிதம் வெகுவாக அதிகரித்துள்ளது என்பது தெளிவானதாக வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் நோய் தொற்றுகள் சிறிதளவில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒமிக்ரான் மாறுபாட்டின் பரவல் தன்மை காரணமாக நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரையில் ஒமிக்ரான் தொற்றால் 208 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட ஒவ்வாமை மூலக்கூற்று நுண்ணியர் பிரிவின் தலைவரான கலாநிதி சாந்திம ஜீவத்தர ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்டா தொற்றை முந்திக்கொண்டு ஒமிக்ரான் திரிவு வேகமாக பரவும் நிலை காணப்படுவதால் இலங்கையின் முக்கிய வைரஸாக தற்போது ஒமிக்ரான் வைரஸ் கருத முடிகின்றது. நாட்டில் புதிதாக இனக்காடப்பட்டுள்ள ஒமிக்ரான் வைரஸ் தொற்று நோயாளர்களில் பெரும்பாலானோர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக வந்திருந்தவர்கள் என்றும் அவர்கள் கொழும்பு, கம்பகா, காளி, மாத்தறை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களை வதிவிடமாக கொண்டவர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலமை பரிசு பரீட்சை வகுப்புகள் தொடர்பில் வெளியான அதிரடி தகவல். குறைந்த வருமானம் பெறுவோருக்கான திட்டம் அரசாங்கத்தின் விசேட அறிவித்தல். முல்லைத்தீவில் இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு வெளியான அதிர்ச்சி காரணம். 72 மணி நேரத்தில் மற்றொரு சிக்கலில் இலங்கை மக்கள். அமைச்சரின் இறுதி முடிவு வெளியானது. பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு. இலங்கையில் 5வது கொரோனா அலை உருவாகும் அபாயம். பேராபத்தை நோக்கி நகரும் இலங்கை வெளியான அதிர்ச்சி தகவல்.